24/9/2020 காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா. சாரம்சம்: இனிய குழந்தைகளை, ஒரு புண்ணியாத்மாகுவதற்கு இயன்றவரை நற்செயல்களை செய்யுங்கள். சகலகல வல்லவராகுங்கள். தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். கேள்வி: எம்முயற்சியை செய்வதன் மூலம் குழந்தைகளாகி நீங்கள் பல்கோடீஸ்வரர்களாகின்றீர்கள்? பதில்: குற்றமுள்ள கண்களை குற்றமற்றமாக்குவதே மாபெரும் முயற்சியாகும். கண்களை உங்களை பெருமளவில் ஏமாற்றுகின்றன. தந்தை உங்களின் கண்களை குற்றமற்றதாக்குவதற்கான வழிமுறையை காண்பித்துள்ளார். குழந்தைகளை உங்களை பார்வையை ஆத்மனருள்ளதாக்குங்கள். சரீரங்களை பார்க்காதீர்கள். நான் ஒரு ஆத்மா என்ற பயிற்சியை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். இம்முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் பல பிறவிகளுக்கு பல கோடீஸ்வரர்களாகுவீர்கள். பாடல்: பொறுமையாக இரு ஓ மனைவி, உன் சந்தோஷ நாட்கள் வரப்போகின்றன. ஓம் சாந்தி. இவ்வாறு கூறியவர் யார்? சிவபாபாவே சரீரத்தின் மூலமாக இதை கூறினார். சரீரமின்றி ஒரு ஆத்மாவால் பேச முடியாது. தந்தையும் ஒரு சரீரத்தில் பிரவேசித்து ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது பௌதிக தொடர்புகள் எதனையும் கொண்டிருப்பதில்லை. இந்த தொடர்பு ஆன்மீகமானது. ஆத்மாக்களாகிய நீங்கள் பரமபிதா பரமாத்மனிடமிருந்து ஞானத்தை பெறுகின்றீர்கள். சரீரதாரியான நீங்களே கற்கின்றீர்கள். தந்தைக்கென ஒரு சரீரம் கிடையாது. எனவே அவர் சரீரத்தின் ஆதாரத்தை குறுகிய காலத்திற்கு எடுத்துள்ளார். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், நீங்கள் ஒரு ஆத்மா என்ற நம்பிக்கையுடன் இங்கு அமர்ந்திருங்கள். எல்லையற்ற தந்தை ஆத்மாக்களாகிய எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவரை தவிர வேறு எவராலுமே உங்களுக்கு இவ்வாறு விளங்கப்படுத்த முடியாது. எவ்வாறு ஆத்மாக்களை ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்த முடியும்? ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்த பரமாத்மா தேவைப்படுகின்றார். எவரும் அவரை அறிய மாட்டார்கள். அவர்கள் திரிமூர்த்தியிலிருந்து சிவனை அகற்றிவிட்டனர். பிரம்மா மூலம் சாவனியை மேற்கொள்பவர் யார்? பிரம்மா புதிய உலகை படைப்பவர் அல்ல. ஒரே ஒரு சிவபாபம் மாத்திரமே அனைவரதும் எல்லையற்ற தந்தையும் படைப்பவரும் ஆவார். இந்த நேரத்தில் மாத்திரமே பிரம்மா உங்களின் தந்தையாகின்றார். அவர் வேற எந்த நேரத்திலும் இவ்வாறு ஆகுவதில்லை. அங்கு சத்தியுகத்தில் உங்களுக்கு லௌலிய தந்தை மாத்திரமே உள்ளார். கலியுகத்தில் உங்களது லௌலிய தந்தையும் இவ்வுலகிற்கு அப்பாற்பட்ட தந்தையும் உள்ளனர். இப்பொழுது சங்கம யுகத்தில் மூன்று தந்தையர் உள்ளனர். பௌதிக தந்தை, சூட்சமான தந்தை, அப்பாற்பட்ட தந்தை. பௌதிகமான தந்தை, சூட்சமான தந்தை, அப்பாற்பட்ட தந்தை. தந்தை கூறுகின்றார், சந்தோஷ தாமத்தில் எவருமே என்னை நினைவு செய்வதில்லை. தந்தை அவர்களை உலக அதிபதிகளாக ஆக்கிவிட்டார். எனவே அவர்கள் ஏன் பூவி அழைக்க வேண்டும்? அங்கு வேற எந்த நாடுகளும் இருக்க மாட்டாது. அங்கு சூரிய வம்சம் மாத்திரமே இருக்கும். சந்திர வம்சம் பின்னரே வருகின்றது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளை பொறுமையாக இருங்கள். இன்னமும் ஒரு சில நாட்களே எஞ்சியுள்ளன. மிக நன்றாக முயற்சி செய்யுங்கள். நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்காவிட்டால் உங்கள் அந்தஸ்து அழிக்கப்படும். இது மாபெரும் அதிர்ஷ்ட லாப சீட்டாகும். ஒரு சட்ட நிபுணராக அல்லது ஒரு சத்திர சிகிச்சையாளராக ஆகுவதும் அதிர்ஷ்ட லாப சீட்டை ஆகும். அவர்கள் பெருமளவு பணம் சம்பாதிக்கின்றார்கள். அவர்கள் பலருக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றனர். நன்றாக கற்று பிறக்கும் கற்பிப்பவர்கள் பிறருக்கு கற்பிப்பவர்கள் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கூறுகின்றனர். தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் மீண்டும் மீண்டும் தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். மாயை நீங்கள் நினைவு செய்வதை மறக்க செய்கின்றார். எனினும் அவள் உங்களை ஞானத்தை மறக்க செய்வதில்லை. தந்தை கூறுகின்றார், முன்னேறி செல்வதற்கு நீங்கள் தான் முழுவதும் ஏதாவது பாவ செயல் செய்தீர்களா என பார்ப்பதற்கு உங்கள் அட்டவணையை வைத்திருங்கள். இல்லாவிடில் 100 மடங்கு பாவம் சேர்க்கப்படும். இந்த யாகத்தை பராமரிப்பவர்களும் இங்கே உள்ளனர். எனவே அவர்களின் ஆலோசனையுடனே அனைத்தையும் செய்யுங்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், நீங்கள் எதை எங்களுக்கு உண்ண கொடுத்தாலும் எங்கே எங்களை அமர வைத்தாலும் அவ்வாறே செய்வோம். எனவே ஏனைய ஆசைகள் அனைத்தையும் திறந்து விடுங்கள். இல்லாவிடில் பாவங்கள் தொடர்ந்து சேர்க்கப்படும். ஆத்மாக்களாகிய நீங்கள் எவ்வாறு தூய்மையாக முடியும்? இந்த யாகத்தில் எப்பாவ செயல்களையும் செய்யாதீர்கள். நீங்கள் இங்கு புண்ணியாத்மாக்கள் ஆகின்றீர்கள். எதையாவது திருடுவது ஒரு பாவமாகும். மாய தலையிடும் பொழுது உங்களால் யோகத்தில் இருக்கவோ ஞானத்தை கிரகிக்கவோ முடியாது. உள்ளது உங்கள் இதயத்தை கேளுங்கள், நான் குருடருக்கு ஒரு ஊன்றுகோலாக ஆகாவிட்டால் நான் எத்தகைய நாகரிப்பேன்? நானும் கூட ஒரு குருடன் என்று அழைக்கப்படுவேன். இந்த நேரத்திலேயே திரிதர ஸ்டாலினின் கௌரவர்கள் குருட்டு அரசன் குழந்தைகள் இதற்கு நினைவு கூறப்படுகின்றனர். மக்கள் ராவணராஜ்யத்தில் உள்ளனர். நீங்களோ சங்கமயத்தில் உள்ளீர்கள். நீங்கள் ராமராஜ்யத்தில் சந்தோஷத்தை அடையப் போகின்றீர்கள். எவ்வாறு பரமபிதா பரமாத்மா சந்தோஷத்தை கொடுக்கின்றார் என்பது எவரது புத்தியிலும் புகுவதில்லை. நீங்கள் எவ்வளவுதான் நன்றாக விளங்குபடுத்தினாலும் கூட அது எவரது புத்தியிலும் புகுவதில்லை. அவர்கள் தங்களை ஆத்மாக்களாக கருதினால் மாத்திரமே பரமாத்மாவால் கொடுக்கப்பட்ட இந்த ஞானத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும்.
ஆத்மாக்கள் தாங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப ஏதாவது ஒன்றை ஆகு என்றார்கள். நினைவு கூறப்படுகின்றது. நீங்கள் உங்கள் இறுதி கணங்களில் எதை நினைவு செய்கின்றீர்களோ தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்பவர்கள் என்னை அடைவார்கள். இல்லாவிடில் அவர்கள் பெருமளவு தண்டனை அனுபவம் செய்துவிட்டு பின்னிடம் வருவார்கள். அவர்கள் சத்தியோகத்திற்கு வராமல் திரதயோகத்தின் இறுதியிலேயே வருவார்கள். சத்திய திரதயோகங்கள் பிரம்மாவின் பகல் எனப்படுகின்றன. இங்கு பிரம்மா தனியாக இல்லை. பிரம்மாவிற்கு பல குழந்தைகள் உள்ளனர். பிராமணர்களின் பகலும் பின்னர் பிராமணர்களின் இரவும் உள்ளது. தந்தை இப்பொழுது இரவை பகலாக்க வந்துள்ளார். பிராமணர்களாகிய நீங்கள் பகலுக்குள் செல்வதற்கான ஆயத்தங்களை செய்கின்றீர்கள். தேவ தர்மம் நிச்சயமாக ஸ்தாபனையாகப் போகிறது என தந்தை அதிக அளவில் விளங்கப்படுத்துகின்றார். கலியுகத்தின் விநாசம் நிச்சயமாக இடம்பெறப் போகின்றது. தங்களுக்குள் சந்தேகங்கள் எதனையாவது கொண்டவர்கள் ஓடிவிடுவார்கள். முதலில் அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றனர், பின்னர் சந்தேகத்தை வளர்த்து கொள்கின்றனர். அவர்கள் இங்கே மரணத்தை மீண்டும் பழைய உலகில் பிறப்படுகின்றனர். அவர்கள் காணாமல் போய்விடுகின்றனர். தந்தையின் சீமத்து பின்பற்றவிட வேண்டும். பாபா குழந்தைகளாய் உங்களுக்கு மிக நல்ல கருத்துக்களை கொடுக்கின்றார். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் ஒரு ஆத்மா சரீரமல்ல என்று கூறுங்கள். இல்லாவிடில் அதிர்ஷ்ட லாப சீட்டு முழுவதும் இழக்கப்பட்டுவிடும். அங்கு அரசர்கள் பிரஜைகள் அனைவருமே சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் உயர்ந்ததொரு அந்தஸ்தை கோருவதற்கு முயற்சி செய்தாக வேண்டும். நீங்கள் எப்படியோ சந்தோஷமத்தில் சொல்வீர்கள் தானே என்ன எண்ணாதீர்கள்? இல்லை, நீங்கள் உயர்ந்ததொரு அந்தஸ்தை கோர வேண்டும். நீங்கள் அரசர்கள் ஆகுவதற்காகவே இங்கு வந்துள்ளீர்கள். எனவே அத்தகைய விவேகமானவர்களும் தேவைப்படுகின்றனர். நீங்கள் தந்தையின் சேவை செய்ய வேண்டும். உங்களால் ஆன்மீக சேவை செய்ய முடியாவிட்டால் பௌதிக சேவை உள்ளது. சில வேளைகளில் ஆண்கள் கூட தங்கள் மத்தியில் வகுப்புகளை நடத்துகின்றனர். பின்னர் ஒரு சகோதரி அவ்வப்போது அங்கு சென்று வகுப்புகளை நடத்துகின்றார். விருச்சம் படிப்படியாக தொடர்ந்து வளர்கின்றது. பல நிலையங்களுக்கு செல்கின்றனர். இருந்த போதிலும் அவர்கள் முன்னேறி சென்று பின்னர் காணாமல் போய்விடுகின்றனர். விகாரத்தில் விழுந்து பின்னர் அவர்கள் தங்கள் நிலையத்திற்கு செல்ல மிகவும் வெட்கப்படுகின்றனர். அவர்கள் பின்தங்கி விடுகின்றனர். அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பது போன்று இருக்கின்றனர். தந்தை தொடர்ந்து அனைத்தையும் விளங்குபடுத்துகின்றார். உங்களுக்காக நாலாந்த அட்டவணை ஒன்றை வைத்திருங்கள். உங்கள் இதாப லட்ட கணக்கு உள்ளது. ஒரு ஆத்மா தூய்மை ஆகின்றார் என்றால் அவர் 21 பிரிவுகளுக்கான லாபத்தை சேகரிக்கின்றார் என்று அர்த்தமாகும். தந்தைய நினைவின் மூலம் மாத்திரமே நீங்கள் அதை சேர்த்து உங்கள் பாவங்களை அழித்து கொள்ள முடியும். அவர்கள் கூறுகின்றனர், தூய்மையாக்குவரே பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். வந்து எங்களை உலகின் அதிபதியாக்கள் என அவர்கள் கூறுவதில்லை. இல்லை, குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதனை அறிவீர்கள். முக்தி ஜீவன் முக்தி ஆகிய இரண்டும் தூய உலகங்களாகும். நீங்கள் முக்தி ஜீவன் முக்தி என்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நன்றாக கற்காதவர்கள் இறுதியிலே வருவார்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் தமக்கே உரிய நேரத்தில் வருவார்கள். அனைத்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்றது. உங்கள் அனைத்தையும் உடனடியாகவே புரிந்து கொள்ள முடியாது. இங்கே தந்தையை நினைவு செய்வதற்கு உங்களுக்கு அதிக நேரம் உள்ளது. யார் வந்தாலும் கோருங்கள். அதே உங்கள் ஒரு ஆத்மாவை கருதுங்கள். சகல ஆத்மாக்களின் தந்தையாக உள்ள தந்தையை ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். நீங்கள் ஆத்மோனருடையில் ஆக வேண்டும். ஆத்மாவே ஞானத்தை பெறுகின்றார். பரமாத்மான தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பின்னர் அவர் உங்களுக்கு உலகின் ஆரம்பம் மத்திய இறுதி பற்றி ஞானத்தை கொடுக்கின்றார். படைப்பவரை நினைவு செய்வதன் மூலம் மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அதன் பின்னர் படைப்பின் ஆரம்பம் மத்திய இறுதி பற்றி ஞானத்தை புரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் பூக்குளத்தை ஆட்சி புரிபவராகின்றீர்கள். அவ்வளவே, நீங்கள் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். உங்களிடம் படங்களும் உள்ளன. நீங்கள் நான் முழுவதும் ஞானத்தை உங்கள் புத்தியில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் மாணவர்கள் பல இல்லறத்தார்களும் மாணவர்களாக உள்ளனர். நீங்கள் வீட்டில் வாழும்போதே தாமரை மலர் போன்று ஆக வேண்டும். சகோதர சகோதரிகள் ஒருபோதும் ஒருவர் மீது ஒருவர் குற்ற பார்வையை கொண்டிருக்கக்கூடாது. நீங்கள் பிரம்மாவின் காய்வெளி தொண்டர்கள். குற்றமுள்ள கண்களை குற்றமற்றதாக்குவதற்கு நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அரைக்கல்பமாக அப்பழக்கத்தை கொண்டிருந்தீர்கள். எனவே அதை நீக்குவதற்கு நீங்கள் பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். அனைவரும் எழுதுகின்றனர், குற்றமுள்ள கண்களை பற்றி பாபா பேசுகின்ற வார்த்தைகள் மிகவும் கடுமையானவை. எங்கள் புத்தி மீண்டும் மீண்டும் ஈர்க்கப்பட்டு பல எண்ணங்கள் எழுகின்றன. எங்களின் கண்களை நாங்கள் என்ன செய்வது? சூர்தாஸின் உதாரணம் உள்ளது. அது அவர்கள் உருவாக்கிய ஒரு கதையே ஆகும். தனது கண்களையே தன்னை ஏமாற்றின என்பதை அவர் உணர்ந்து கொண்டதால் அக்கண்களை அவர் நீக்கிவிட்டார். சூர்தாஸ் அது அவ்வாறு இல்லை. அனைவருக்கும் கண்கள் இருக்கின்றன. ஆனால்
குற்றமல்ல கண்கள் குற்றமற்றதாக்கப்பட வேண்டும் என்பதை அது குறிக்கின்றது. வீட்டில் வாடும்போது இது சாத்தியமற்றது என மக்கள் நினைக்கின்றனர். தந்தை கூறுகின்றார், அது சாத்தியமே. பெருமளவு வருமானம் சம்பாதிக்கப்பட வேண்டும். நீங்கள் பிறவி பிறவியாக பல்கோடி சுரல் ஆகின்றனர். அது அங்கு நீங்கள் எதையும் எண்ணி பார்ப்பதில்லை. நேரத்தில் பாபா உங்களுக்கு பத்மாவதி திருமதி திருமதி பல்கோடி சுரர் ஆக்குகிறார் என்ற பட்டத்தை கொடுக்கின்றார். நீங்கள் பல்கோடி சுரல் ஆகின்றீர்கள். அங்கு எண்ணி பார்த்தால் கிடையாது. ரூபாய்கள் நாணயங்கள் போன்றவை சத்தியுகத்தில் கிடையாது. ரூபாய்கள் நாணயங்கள் போன்ற உள்ள போதே நீங்கள் எண்ணி பார்க்கின்றீர்கள். அங்கு அவர்கள் தங்கம் வெள்ளி நாணயங்களை மாத்திரமே பயன்படுத்துகின்றனர். முன்னர் ராமர் சீதையின் ராஜ்யத்திற்கு சொந்தமான தங்க வெள்ளி நாணயங்கள் இருந்தன. அங்கு சத்தியுக நாணயங்கள் பற்றிய குறிப்பு எதுவும் கிடையாது. சந்திரவம்ச நாணயங்கள் மாத்திரமே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முதலில் தங்க வெள்ளி நாணயங்கள் மாத்திரமே இருந்தன. செப்பு நாணயங்கள் பின்னரே தோன்றின. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு தடவை தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை கூறுகின்றீர்கள். சத்தியுகத்தில் தொடர வேண்டிய சம்பிரதாயங்களும் நடைமுறையில் தொடர்ந்து திணைகளும் இப்போது நீங்கள் உங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும். சத்தியுகத்தில் வெகு சிலரே இருப்பார்கள். அவர்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருப்பார்கள். அங்கு அகால மரணம் கிடையாது. நீங்கள் மரணத்தை வெளியேன்றீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். அங்கு மரணம் பற்றிய குறிப்பே கிடையாது. அது அமரத்துவ பூமி எனப்படுகிறது. மரண பூமி எனப்படுகின்றது. அமரத்துவ பூமியில் விரக்தி கூக்குரல்கள் இருக்க மாட்டாது. அங்கு வயதானவர்கள் மரணிக்கும் போது அவர்கள் சிறு குழந்தையாக போகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்வதால் சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். இங்கு ஒருவர் மரணித்ததும் அவர்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள். நீங்கள் அத்தகைய நல்ல ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டியிருப்பதால் ஞானத்தை மிக நன்றாக கிரகிக்க வேண்டும். ஒருவர் தான் ஆன்மீக சேவை செய்ய விரும்புவதாக பாபாவிடம் கூறினால் பாபா உடனடியாகவே கூறுகின்றார், ஆம் நீங்கள் அதை செய்யலாம். பாபா எவரையும் தடுப்பதில்லை. இவ்வாறாயினும் அங்கு எவ்வித ஞானமும் இல்லை எனில் அறியாமையே உள்ளது. பின்னர் அறியாமை காரணமாக பெருமள அபச்சேவை இடம்பெறுகின்றது. அதனால் ஞானத்தை நன்றாக படிக்க வேண்டும். நீங்கள் மிக நன்றாக சேவை செய்ய வேண்டும். அப்பொழுதே நீங்கள் அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வெற்றி கொள்வீர்கள். அதிர்ஷ்ட லாபச்சீட்டு மிகவும் பெரியதாகும். இது இறை அதிர்ஷ்ட லாபச்சீட்டாகும். நீங்கள் அரசர்களாகவும் அரசியலாகவும் ஆகும்போது உங்களின் பேர குழந்தைகள் தொடர்ந்து உங்களால் பாஷா கூட்டப்படுவார்கள். அரசு அரசும்போது நம்ம பேர குழந்தைகள் வந்து நம்மளால் வந்து நல்லா பேர குழந்தை உணவு ஊட்டப்படுவார்கள், போஷாக்கு ஊட்டப்படுவார்கள். இங்கு அனைவரும் தங்களின் சொந்த செயல்களுக்கான பலனை பெறுகின்றனர். சில அதிகமாக தானம் செய்து அதன் மூலம் அரசர்கள் ஆகின்றனர். தந்தை குழந்தைகளாய் உங்களுக்கு அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றனர். அனைத்தையும் மிக நன்றாக புரிந்து கொண்டு அவற்றை கிரியுங்கள். நீங்கள் சேவையும் செய்ய வேண்டும். நூறாயிரக்கணக்கான மக்களுக்கு சேவை செய்யப்படுகின்றது. சில இடங்களிலும் மிக நல்ல பக்தி உள்ள உணர்வுகளாக கொண்ட மக்களும் உள்ளனர். அவர்கள் அதிகளவு பக்தி செய்துள்ள பொழுது ஞானத்தையும் களிப்புடன் அனுபவிக்கின்றனர். அவர்களின் முகங்களிலிருந்து உங்களால் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் வெறுமனை அனைத்தையும் செவிமடிப்பதால் சந்தோஷமடைந்தனர். புரிந்து கொள்ளாதவர்களை தொடர்ந்தும் அங்கும் இங்கும் பார்க்கின்றார்கள் அல்லது தங்களின் கண்களை மூடியவர அமர்ந்திருக்கின்றார்கள். பாபா அனைத்தையும் பார்க்கின்றார். நீங்கள் அனைவர்களுக்கும் கற்பிக்காவிட்டால் நீங்கள் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை என்றே அர்த்தமாகும். சிலர் ஒரு காதால் கெட்டு மற்றே காதால் விட்டுவிடுகின்றனர். இதுவே எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களின் எல்லையற்ற ஆஸ்தியை கோருவதற்கான நேரமாகும். நீங்கள் எந்தளவிற்கு அவரிடமிருந்து இப்பொழுது அதை கோருகின்றீர்களோ அந்த அளவிற்கு பிறவி பிறவியாக கல்பக்கல்பமாக அதை பெறுவீர்கள். இல்லாவிட அதிகம் வருந்த நேரிடும். அந்நேரத்தில் அனைவரும் காட்சிகளை பெறுவார்கள். நீங்கள் முழுமையாக கற்காததால் உங்களால் ஒரு அந்தஸ்தை வர முடியாமல் இருக்கும். நீங்கள் பின்னர் என்னவாக ஆகுவீர்கள்? பனிப்பெண்ணாகவோ வேலைக்காரவோ ஆகுவீர்கள் அல்லது சாதாரண பிரஜைகளாக ஆகுவீர்கள். ஒரு ராஜ்யம் சாபிக்கப்படுகின்றது. நீங்கள் செய்வதற்கேற்ற பலனை பெறுவீர்கள். நீங்கள் மாத்திரமே புதிய உலகிற்காக முயற்சி செய்கின்றீர்கள். மக்கள் இவ்வுலகத்திற்காக தானங்கள் கொடுத்து புண்ணியம் செய்கின்றார்கள். இது ஒரு பொதுவான விஷயமாகும். அவர்கள் நல்லது செய்தால் அதற்கான பலனை அவர்களின் அடுத்த பிறவியில் பெறுவார்கள். உங்களுடைய 21 பிறவிகளுக்கானதாகும். இயன்றவரை நச்சல்களை செய்யுங்கள். சகல வல்லவர்களாக ஆகுங்கள். முதலில் நீங்கள் ஞானி ஆத்மாவும் யோகி ஆத்மாவும் ஆக வேண்டும். ஞானம் யோகி
நீங்கள் ஒரு சகலகல வல்லவராகவும் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு ஞானியாக இருக்க வேண்டும். எனில் யாகாரதிகளை சொற்பொழிவில் அவற்றுவதற்கான அழைக்கப்படுகின்றனர். எல்லா வகையான சேவைகளையும் செய்பவர் நிச்சயமாக புண்ணியத்தை செலுத்திக் கொள்கின்றனர். வெவ்வேறு வகையான பிரஞ்சிகள் உள்ளனர். நீங்கள் யோகத்தில் இருந்தவாறு செய்யும் வேலைகளுக்கு சிறந்த புள்ளிகளை பெறுகின்றீர்கள். உங்கள் இதயத்தை கேளுங்கள். நான் சேவை செய்கின்றனா அல்லது நான் வெறுமனை உண்டு உறங்குகிறனா? இங்கு இது ஒரு கல்வி அன்றி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் சாதாரண மனிதனிலிருந்து தேவர்களாக, அதாவது ஒரு சாதாரண மனிதனிலிருந்து நாராயணனாக ஆகின்றீர்கள். இது அமரத்துவ கதையும் மூன்றாவது கண்ணின் கதையும் ஆகும். மனிதர்கள் இப்பொழுது சென்று செவிமடிக்கின்ற கதைகளாகவும் பொய்யானவை. வேறு யாவராலுமின்றி தந்தையால் மாத்திரமே உங்களுக்கு மூன்றாவது கண்ணை கொடுக்க முடியும். நீங்கள் இப்பொழுது மூன்றாவது கண்ணை பெற்றுள்ளீர்கள். அதன் மூலம் நீங்கள் உலகின் ஆரம்பம் மத்திய இறுதி பற்றி அறிந்து கொள்கின்றீர்கள். குமார்களும் குமாரிகளும் இக்கல்வியில் முன்னேறி செல்ல வேண்டும். உங்களிடம் படங்களும் உள்ளன. கீதையின் கடவுள் யாரென நீங்கள் எவரையும் கேட்கலாம். இதுவே பிரதான விஷயமாகும். கடவுள் ஒருவரே இருக்கின்றனர். அவரிடமிருந்தே நீங்கள் முக்தி தமம் என்ற ஆசியை பெறுகின்றீர்கள். நாங்கள் அவ்விடத்து வாசிகளாகவும் எங்கள் பாகங்களை நடிப்பதற்காகவே நாங்கள் இங்கு வந்தோம். இப்பொழுதே நாங்கள் எவ்வாறு தூய்மையாக முடியும்? தந்தையை மாத்திரமே தூய்மையாக்குவார். குழந்தைகளாகிய உங்கள் சிந்தி மிக நல்லதாகும். தந்தை தொடர்ந்து பல்வேறு வழிகளிலும் விளங்கப்படுத்துகின்றார். முதலில் தந்தை நினைவு செய்யுங்கள். உங்களில் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும். உங்களை இதயத்தை கேளுங்கள். நான் எந்த அளவிற்கு தந்தை நினைவு செய்யணும்? அட்டவணை வைத்திருப்பது நல்லது. முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்கள். உங்கள் மீது கருணை கொண்டிருந்தது. உங்கள் நடத்தையை சோதித்து பாருங்கள். நாங்கள் தொடர்ந்து தவறுகள் செய்தால் பதிவேடு பாடாகிவிடும். இதில் உங்களின் நடத்தை மிகவும் தெய்வீகமானதாக இருக்க வேண்டும். நினைவு கூறப்படுகின்றது. நீங்கள் எங்களுக்கு உண்ண கொடுப்பதை மாத்திரமே உண்போம். நீங்கள் எங்களை அமர வைக்கும் இடத்தில் மாத்திரமே அமருவோம். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் வழிகாட்டல்களை மாத்திரமே பின்பற்றுவோம். வழிகாட்டல்கள் ஒரு சரீரத்தின் மூலமாகவே கொடுக்கப்படுகின்றன. வழிகாட்டல் ஒரு சரீரத்தின் மூலமாகவே கொடுக்கப்படுகின்றன. சொர்க்கத்திற்கான வேலையில் வார்த்தைகள் மிகவும் நல்லவை. இதுவே சொர்க்கத்திற்கான வாயிலாகும். அச்சா இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போது தொடர்ந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாபுதாதாவின் அன்பு நினைவு காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். தாரணைக்கான சாராம்சம்: ஒரு புண்ணிய ஆத்மா ஆகுவதற்கு ஆசை கணத்தையும் எடுத்து உங்களுக்கு நீங்கள் உறுதியாக்கி கொள்ளுங்கள். பாபா, நீங்கள் எதை எங்களுக்கு உண்ண கொடுத்தாலும் எங்கே எங்களை அமர செய்தாலும் அதே செய்வோம். பாவசர்களை எதனையும் செய்யாதீர்கள். கடவுளின் அதிர்ஷ்ட அபச்சீட்டை செய்வதற்கு வெல்வதற்கு ஆன்மீக சேவை செய்வதில் மும்முரமாக இருங்கள். ஞானத்தை கிரகித்து மற்றவர்களையும் அவ்வாறு செய்ய தூண்டுங்கள். சிறந்த புள்ளிகளை பெறுவதற்கு ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது நினைவில் நினைத்திருங்கள். சிறந்த மார்க்களை பெறணும்னா அப்பா நினைவில் நினைக்கணும். ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது ஞானத்தை கிரகித்து மற்றவர்களையும் அவர்கள் செய்ய தூண்டணும். ஆசீர்வாதம்: அன்பின் மொழியுள்ள ஆத்மாவை அன்பினாலும் வேறுகளினாலும் நிறைந்திருந்த அன்பு என்னும் அம்புகளை கொண்டு அன்பினால் பிறரை உணர்விக்க செய்வீர்களாக. உலக நடைமுறையில் ஒருவர் இன்னொருவரின் அன்பில் மொழியிருக்கும் போது அவரின் முகத்தின் கண்களின் வார்த்தைகளின் மூலம் அவர் அன்பில் உள்ளார் என உங்களால் உணர முடியும். அவ்வாறே நீங்கள் ஒரு சிதியில் இருக்கும்போது உங்களுக்குள் தந்தையின் மீதுள்ள அன்பு எந்தளவிற்கு உள்ளதோ அந்தளவிற்கு அன்பு என்ற அம்பானது அன்பினால் பிறரை உணர்விழக்க செய்கின்றது. மீண்டும் மீண்டும் கருத்துக்களை சிந்தித்து கொண்டிருப்பது உங்களை வடிவமாக இருக்கக்கூடாது. மாறாக அன்பில் மூழ்கியுள்ள அன்பினாலும் பேறுகளினால் நிறைந்துள்ள வடிவம் இருக்கட்டும். அன்பினாலும் பேறுகளால் நிறைந்துள்ள வடிவத்தில் இருக்கட்டும். நீங்கள் ஒரு அதிகாரியாக பேசும்போது அதன் தாக்கம் இருக்கும். ஸ்லோகம்: முழுமையான சம்பூர்ணத்தையும் அடைவதன் மூலம் நிறைவிற்கான நேரத்தை நெருங்க செய்யுங்கள். முழுமையான சம்பூர்ணம் அடைந்து நிறைவிற்கான நேரத்தை நம்ம வந்து அடைய செய்யணும்.